படத்தோட ஓபனிங்ல எனர்ஜி கியூப காட்டுறாங்க. அதுல ஸ்பார்க்ங்கிற பவர் இருக்கு, அது பூமிக்கு அடியில இருக்கு. இப்போ கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்றாங்க. இந்த ஸ்பார்க்கால உருவான கிரகத்தை சைபர் ட்ரான்னு சொல்றாங்க. பூமியில வாழ்ற நம்மள மனிதர்கள்னு சொல்ற மாதிரி அங்க வாழ்றவங்கள டிரான்ஸ்பார்மர்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லா கிரகத்திலயும் நல்ல மக்கள் கெட்ட மக்கள்னு ரெண்டு பிரிவு இருக்கும். அதே போலதான் சைபர் ட்ரான்லயும் ரெண்டு பிரிவு இருக்கு. ஆட்டோபாட்ஸ் எல்லாம் நல்ல பிரிவு, இன்னொன்னு டிசெப்டிகான்ஸ்னு சொல்றதெல்லாம் கெட்டதுங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெரியவங்கன்னு சண்டை ஆரம்பிக்குது. அந்த சண்டையில சைபர் ட்ரான் அழிஞ்சு போயிருது. எல்லாமே ஸ்பார்க் பவரா காத்துல மிதந்து பூமியில வந்து வில ஆரம்பிக்குது. அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட் டைமுக்கு வர்றாங்க. படத்தோட ஹீரோவான சாம் காட்டுறாங்க. சாம் யாருன்னா கேப்டன் விட்விக்கியோட பேரன். காலேஜ பொறுத்த வரைக்கும் சாம் கோவப்படக்கூடிய ஈஸியா பொறுமையை இழக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். அவனுக்கு காலேஜ்ல அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. காலேஜ் ப்ராஜெக்ட் டைம்ல இவன் அவனோட தாத்தாவோட பெருமைகளை சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன்னு போனவரு கண்டுபிடிச்சதா சொன்னாங்களே ஒழியே அதுக்கான எந்த அவார்டோ ரிவார்டோ கொடுக்கலன்னு கவலையா சொல்றான். இப்போ அவரோட மூக்கு கண்ணாடியை தவிர வேற ஒண்ணும் பெருசா இல்லன்னு சொல்றான். காலேஜ் முடிஞ்சதும் ஷாமோட அப்பா அவனை பிக்அப் பண்றாரு. இனிமே நீ தனியா காலேஜுக்கு போலாம், நான் கார் வாங்கி தரேன்னு சொல்ல ஷாம் சந்தோஷப்படுறான். வழியில ஒரு கார் ஷோரூம் வர ஷாம் இந்த கார் வேணும்னு சொல்ல மகனே நான் ஷோரூமுக்கெல்லாம் கூப்பிட்டு போல மெக்கானிக் செட்டுக்கு கூப்பிட்டு போறேன், இப்போதைக்கு செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்கி தர முடியும்னு சொல்றான். மெக்கானிக் செட்டுக்கு போயிட்டாங்க. அங்க நிறைய கார் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு மஞ்ச கலர்ல இருக்கிற காரை ஷாம் செலக்ட் பண்றான். அந்த காருக்கான விலையை கொடுத்து அவன் அந்த காரை எடுத்துட்டு வந்துடுறான். இன்னொரு பக்கம் கத்தார்ல இருக்கிற US மிலிட்ரி பேஸ காமிக்கிறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு பேஸுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அங்க கெட்ட டிரான்ஸ்பார்மர்ஸ் வருது, எல்லாத்தையும் கொல்ல பாக்குது. அதோட வந்த சின்ன ரோபோட் அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை திருட பாக்குது. அங்க நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்க அதை தடுக்க பாக்குறாங்க. கன்ன வச்சு சுடுறாங்க, ராக்கெட் லான்ச்சரை யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த கெட்ட டிரான்ஸ்பார்மர்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கு, மிலிட்ரியவே அது காலி பண்ணிருச்சு. அடுத்த சீன்ல ஷாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ற ஒரு பார்ட்டிக்கு அலையா விருந்தாளியா போறான். ஏன்னா அங்க அவனுக்கு பிடிச்ச பொண்ணு இருக்கா, ஆனா அவ அவளோட ஃப்ரெண்டோட இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் அவளை கார ஓட்ட அலோ பண்ணல, அதனால கோச்சுக்கிட்டே அங்க இருந்து பார்ட்டி வேணாம்னு கிளம்புறா. இத பார்த்த ஷாம் அவனோட காரை எடுத்துக்கிட்டு போய் நான் வேணா உங்களை டிராப் பண்ணவான்னு கேக்குறான். சரி டிராப் பண்ணு அவ சொல்ல. கொஞ்ச தூரம் போனதும் ஷாமுக்கு ஏத்த மாதிரி கார்ல ஆட்டோமேட்டிக்கா பாட்டு பிளே ஆகுது. ஷாம் என்ன சொல்றானா, இது ஓட்டக்காரு அதனாலதான் இப்படின்னு பேசி சமாளிக்கிறான். இப்படி சொல்லி முடிச்சதும் கார் ஆட்டோமேட்டிக்கா நின்னுருது. அதுக்கு அந்த பொண்ணு எங்க அப்பா கார் மெக்கானிக் தானு சொல்லிக்கிட்டே நான் போய் கார் ரிப்பேர் பண்றேன்னு சொல்றா. கார் எல்லாம் சரியா இருக்கிறதால சரி நான் நடந்தே போறேன்னு அவ சொல்லிட்டு கிளம்ப ஷாம் கைய வச்சதும் கார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால அவளை டிராப் பண்றான். அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணும், அதுக்கு இவங்கிட்ட பணம் இல்ல, சோ பணம் சம்பாதிக்க வழி இருக்கான்னு பாக்குறான். வேற என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல இருக்கிற பழைய பொருளை விக்க பாக்குறான். இதுல அவங்க தாத்தாவோட மூக்கு கண்ணாடியையும் விக்க பாக்குறான். அந்த மூக்கு கண்ணாடியில தான் ஸ்பார்க் பவர் பூமியில எங்க இருக்குங்கிற மேப் இருக்கு. இத பத்தி ஷாமுக்கு ஒண்ணும் தெரியாது, அதனால அதை eBayல விற்பனைக்கு அணுகவும்னு போடுறான். அடுத்த சீன்ல பெண்டகன காமிக்கிறாங்க. அது அமெரிக்காவுல இருக்கிற மிலிட்ரியோட ஹெட் ஆபீஸ். எல்லா பெரிய ஆபீசர்ஸ்க்கும் இங்கதான் ஆபீஸ் இருக்கும். அவங்களுக்கு கத்தார் பேசி அட்டாக் பண்ணது யாருன்னு தெரியல. ரஷ்யா மேலயும் ஜப்பான் மேலயும் சந்தேகப்படுறாங்க. இதுக்காக ஒரு தனிப்படையை அமைச்சு விசாரிக்க சொல்றாங்க. அதே சமயம் பிளேன் F1 சோல்ஜர்ஸ் கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ போகுது. இந்த பிளேன்ல கெட்ட டிரான்ஸ்பார்மர் ஒன்னு ரேடியோ மாதிரி பிளேன்ல ஏறிக்குச்சு. இது எதையோ தேடிக்கிட்டு இருக்கு, அதனால மிலிட்டரி இடத்துல எல்லாம் ஹேக் பண்ணி இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணுது. ஆனா இந்த பிளேன் பென்டகனோட இன்டர்கனெக்ட் ஆயிருக்கு. அங்க நூத்து கணக்கான பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால பிளேன் F1 ஹேக் பண்ணி யாரோ இன்ஃபர்மேஷனை திருடுறாங்கன்னு கண்டுபிடிச்சு இவங்க பவர் ஆஃப் பண்றாங்க. ஆனா 98% இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி போயிருச்சு. அதை தடுக்க பிளேன்ல இருக்கிற போலீஸுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. போலீஸ் அந்த லொகேஷனுக்கு போய் அட்டாக் பண்ண அதுவும் அட்டாக் பண்ணுது. நிறைய பேர் இருக்கிறதால தப்பிக்கிறதுக்காக மறுபடியும் ரேடியோவா கன்வெர்ட் ஆயிருது. அங்க இருக்கிற யாருக்குமே ஹேக் பண்ணது யாரு என்னன்னு தெரியல. இப்ப பிளேன் லேண்ட் ஆயிருச்சு. அந்த ரேடியோ ஸ்மார்ட்டா ஒரு காருக்குள்ள போய் உட்காந்துச்சு. கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு டிரான்ஸ்பார்மருக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. ஐஸ்மேன் செக்டர் 7 அங்கதான் ஸ்பார்க்கோட டீடைல் இருக்குன்னு சொல்லுது. அப்படின்னா அங்க இது ஸ்பார்க்க தான் தேடி இருக்கு. அது போக அது மூக்கு கண்ணாடிய பத்தி தெரிஞ்சுக்கிச்சு. அது ஆன்லைன்ல சேலுக்கு இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிச்சு. அதனால இதுங்க இப்போ ஷாம குறிவைக்க போகுதுங்க. பென்டகன்ல செக்யூரிட்டில இருக்கிற ஒரு பொண்ணு கண்டிப்பா இந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒரு ஹியூமனால இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது, வேற ஏதோ ஏலியன் சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு சொல்ல. ஏலியன் கதைய நம்ப நாங்க என்ன பப்ளிக்கா போமா அங்கிட்டு அவளை வேலையை விட்டே துரத்திடுறாங்க. ஆனாலும் இவ விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. கிடைச்ச ஆடியோவை யாருக்கும் தெரியாம கொண்டு போறா. அத அவளுக்கு தெரிஞ்ச ஹேக்கர் வீட்டுக்கு போய் கொடுத்து இதுல மனுஷங்க சம்பந்தப்படாத ஒரு விஷயம் இருக்கு, ஹேக் பண்ணு நமக்கு பேரும் கிடைக்கும், மிஸ் ஆனா ஜெயில் தண்டனையும் கிடைக்கும்னு சொல்றா. இவனுக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்கிறதால அந்த ஆடியோவை டீகோட் பண்ண சிஸ்டம்ல போடுறான். இவன் கெட்ட டிரான்ஸ்பார்மர் பேசினது செக்டர் 7 ஸ்பார்க்னு கண்டுபிடிக்கிறான். ஆனா அதுக்கு மேல என்னன்னு தெரியல. இவங்க டீகோட் பண்றத மிலிட்டரி கண்டுபிடிச்சு அதிரடியா வந்து அரெஸ்ட் பண்றாங்க. பென்டகன் ஆளுங்களும் வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஷாம் அவனோட கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவன் வாங்கியிருந்த பழைய கார் ஆட்டோமேட்டிக்கா எங்கேயோ போகுது. கொஞ்ச தூரத்துல குப்பை கிடங்கு மாதிரி ஒன்னு இருக்கு, அங்க போய் இந்த கார் ஆட்டோபாட்டுக்கு மெசேஜ்
அனுப்புது. பூமிக்கு வரலாம், அது இங்கதான் இருக்குன்னு மெசேஜ் அனுப்புது. இதை பார்த்த ஷாமுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மெசேஜ மொபைல்ல ரெக்கார்ட் பண்றான். அப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு புரியல, ஏதோ வினோதமா இருக்கு, சீக்கிரம் வாங்க, என்னோட உயிருக்கும் ஆபத்துன்னு பெணாத்துறான். இதை கேட்ட போலீஸ் நேர்ல வந்துட்டாங்க. ஷாம் அவங்க கிட்ட கார் தானா பூச்சு பேசிச்சுன்னு சொல்றான். போலீஸ் நம்புற மாதிரி இல்ல. அடுத்த சீன்ல கத்தார்ல சில சோல்ஜர்ஸ் காமிக்கிறாங்க. அவங்கள ஒரு காலினல் வழி நடத்துறாங்க. அங்க இருந்து ஏதோ வில்லேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கெட்ட டிரான்ஸ்பார்மர்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணுது. சோல்ஜர்ஸ் உடனே பேக்கப் வேணும்னு சொல்லிட்டாங்க, தனியா சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்கள காப்பாத்த ஹெவி போர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது வரைக்கும் தனியா தான் சமாளிக்கணும். ஹெவி போர்ஸ் வந்ததும் ராக்கெட் லான்சரை யூஸ் பண்றாங்க. ஒரு வழியா டிரான்ஸ்பார்மர்ஸ் சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஷாம் அவனோட கார்ல ஏறவே மாட்டேங்கிறான். அதை பார்த்து பயந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓடுறான். கார் அவனை விடுற மாதிரி தெரியல, துரத்துது. ஒரு கேரேஜ் குள்ள ஒளிஞ்சுகிட்டேமே போலீஸ்காரை பார்த்ததும் அவங்க கிட்ட என்ன காப்பாத்தங்கன்னு தெரிஞ்சிடும். ஒரு கார் ரோபோட்டா மாறுதுன்னு சொல்ல அந்த போலீஸ்காரும் ரோபோட்டா மாறுது. ஷாம் அட்டாக் பண்ணி எங்க ஸ்பார்க்னு கேக்குது. அங்க ஷாமோட லபரும் வந்துட்டா. இப்ப ரெண்டு பேரும் அந்த ரோபோட் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அதுவும் துரத்துது. ஆனா ஷாம காப்பாத்த ஆட்டோபாட்டான சாம் கார் கெட்ட டிரான்ஸ்பார்மரோட சண்டை போடுது. ஒரு சின்ன டிரான்ஸ்பார்மர் இருக்குல்ல, அது மொபைலா மாறி ஷாம் லபரோட பர்ஸ்குள்ள போயிருது. ஷாமோட காரு கெட்ட டிரான்ஸ்பார்மர் மனுஷங்களை துரத்துதுன்னா ஏதோ காரணம் இருக்கும்னு சொல்லுது. அவங்கள டிரான்ஸ்பார்மர் கிட்ட இருந்து காப்பாத்தி ஷாமோட கார் கூப்பிட்டு போகுது. அப்போ ஷாம் லவர் அந்த கார் நல்லா இருக்கு, இது என்ன பழசா இருக்குன்னு கேக்க, இத கேட்ட கார் உடனே புது காரா மாறுது. அடுத்த சீன்ல வானத்துல இருந்து எரிக்கற்கள் பூமியில விழுகுது. அதுங்க எல்லாம் டிரான்ஸ்பார்மர்ஸ், ஆட்டோபாட் வகையை சேர்ந்தவங்க. இப்ப எல்லாரும் ஒன்னு கூடுறாங்க. இத பார்த்த ஷாம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறான். அதுக்கு ஆட்டோபாட்ஸ் அதோட பிளாஷ்பேக்க சொல்லுதுங்க. இப்ப பூமிக்கு வந்திருக்க கெட்ட டிரான்ஸ்பார்மர்ஸ் இங்க இருக்கிற ஸ்பார்க்கை எடுத்துக்கிட்டு இந்த பூமிய சைபர் டானா மாத்த பாக்குதுங்க. அப்படி அதுங்க மாத்திட்டா மனுஷங்க யாருமே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லுது. அதனால ஸ்பார்க் உங்க வீட்டுலதான் எங்கேயாவது இருக்கணும், அதை கண்டுபிடின்னு அட்வைஸ் பண்ண. அடுத்த சீன்ல அவங்க அப்பா கிட்ட ஷாம் கேக்குறான். அவருக்கு சரியா புரியல, டைம் வேற எடுத்துக்கிறாரு. அதனால கார் டிரான்ஸ்பார்மரா மாறி ஷாம அப்பா கிட்ட சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லுன்னு சொல்லுது. ஒரு வழியா ஷாம் கண்டுபிடிச்சிட்டான். அந்த மூக்கு கண்ணாடியில தான் விஷயம் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்பார்மர் கிட்ட போகும்போது அங்க வந்த ஒரு குரூப் அவனை நிப்பாட்டி அவங்க செக்டர் 7 சேர்ந்தவங்க, ரகசியமா செயல்படுறவங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்க எங்க கூட வந்துரு, ஏன்னா நீ ரொம்பவும் ரகசியமான ஒண்ண பாத்துட்டுன்னு சொல்றான். அவங்க போலீஸோ FBIயோ கிடையாது, டெக்னாலஜி ஆராய்ச்சி பண்றவங்க. அதனால உன்னோட மொத்த ஃபேமிலியையும் நாங்க கஸ்டடியில எடுக்கிறோம்னு சொல்றான். போற வழியில டிரான்ஸ்பார்மர் வருது, மிலிட்டரியும் வந்துருச்சு. ஷாமோட காரால மனுஷங்களை கொல்ல முடியும், ஆனா அது அப்படி பண்ணல. இத வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்ட செக்டர் 7 டிரான்ஸ்பார்மர் மேல பயாலஜிக்கல் கேசஸ் ஸ்ப்ரெட் பண்ண அது காரா மாறிடுது. அடுத்த சீன்ல பெண்டகன் காமிக்கிறாங்க. இங்க செக்டர் 7 டைரக்டரும் பெண்டகனோட டைரக்டரும் வாக்குவாதம் பண்றாங்க. செக்டர் 7 என்ன சொல்றான்னா, கத்தார்ல நடந்தது மனுஷங்க தாக்குதல் இல்ல, ஏலியன்ஸ் பண்ணிருக்காங்க. எங்க கிட்ட டெக்னாலஜி இருக்கு, ஆனா அதுங்களை சமாளிக்க எங்களால மட்டும் முடியாது, நீங்களும் வேணும்னு செக்டர் 7 டைரக்டர் சொல்றான். பெண்டகன் ஒரு டீம் அரேஞ்ச் பண்றோம்னு சொல்லிட்டான். பெண்டகன் ஒர்க் பண்ணாம இருக்கிற அவளையும் அந்த ஹேக்கரையும் செக்டர் 7 பொங்கனும் துரத்தி விட்டுறான். அங்க ஷாம் ஃபேமிலியும் இருக்கு, மிலிட்டரியும் இருக்கு. செக்டரோட டைரக்டர் இப்ப ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஷாமோட தாத்தா ஸ்பார்க் கியூப கண்டுபிடிச்சாரு. அது ஒரு டிவைஸ் தான், அதால இன்னொரு டிவைஸா மாற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மொபைல், கார், பிளேன், ஜெட், இது மாதிரி நிறைய டிரான்ஸ்பார்மர்ஸ் இருக்கு. எல்லாமே ஸ்பார்க்கால தான் இயங்குது. இவங்களுக்கு டெமோ காட்ட ஸ்பார்க் பவரை யூஸ் பண்ண போறாங்க. அவன் அந்த மொபைலை எடுத்து ஒரு பாக்ஸ்ல வைக்கிறான். அதுல ஸ்பார்க்க தெளிக்கிறான். அந்த பவரை அப்சர்வ் பண்ண மொபைல் டிரான்ஸ்பார்மரா மாறுது. பாக்ஸ விட்டு உடச்சுக்கிட்டு வெளியே வர பாக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது மேல பயாலஜிக்கல் கேஸ தெளிக்கிறாங்க. சின்ன டிரான்ஸ்பார்மர்ங்கறதால உடனே சித்துருது. இன்னொரு பக்கம் டிரான்ஸ்பார்மர் சாமோட தாத்தாக்கு சொந்தமான மூக்கு கண்ணாடியை கண்டுபிடிச்சிருச்சு. அதை வச்சு லொகேஷன் எங்கன்னு தெரிஞ்சுக்குது. இங்க இருந்து 270 கிலோமீட்டர் தூரம் தான் அந்த இடத்துல இருக்கிற ஸ்பார்க் எடுக்க. ஷாமும் சரி மத்தவங்களும் சரி ஏற்கனவே கிளம்பிட்டாங்க. இப்ப இந்த கெட்ட டிரான்ஸ்பார்மர்ஸ் அதோட ஆளுங்களை வச்சு ஷாம சேஸ் பண்ணுது. அவங்க ஷாம் கிட்ட தான் எல்லா ஸ்பார்க்கும் இருக்குன்னு நினைச்சு அவனை அட்டாக் பண்றாங்க. அதர் சைட்ல ஸ்பார்க் இருக்கிற லொகேஷன்ல 5 ஆட்டோபாட்ஸும் 7 கெட்ட டிரான்ஸ்பார்மர்ஸும் மோதிக்கிறாங்க. கெட்ட டிரான்ஸ்பார்மர்ஸ்ல ரொம்பவும் கொடூரமானது மெகாட்ரான்ஸ். அது ரொம்ப நல்லாவே டஃப் கொடுக்குது. இந்த பக்கம் ஷாம் எல்லா ஸ்பார்க்கையும் எடுத்துட்டான். ஷாமோட கார் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லா ஸ்பார்க்கையும் மெகாட்ரான் மேல போடு, அது அழிஞ்சிரும்னு சொல்றான். ஸ்பார்க் தீந்துருச்சுன்னா மத்த டிரான்ஸ்பார்மர்ஸ் பூமியை விட்டு போயிரும்னு சொல்றான். மெகாட்ரான் ஒரு ராட்சசன், அவன் பயங்கரமா அடிக்கிறான். அதனால ஆட்டோபாட்ஸ் காலியாகிற ஸ்டேஜுக்கு போகுது. அவனோட கார் அடி வாங்குறத பார்த்த ஷாம் ஸ்பார்க்க எடுத்துக்கிட்டு மெகாட்ரானுக்கு பின்னாடி போய் நிக்கிறான். அவன் மெகாட்ரான் மேல ஸ்பார்க்கை யூஸ் பண்ண அது நசுங்கி சாகுது. அதே சமயம் பூமியை நோக்கி வந்த ஆபத்து காணாம போயிருச்சு. ஆட்டோபாட்ஸ் மெகாட்ரானோட ஒரு பகுதி மிச்சமானா கூட பாதிப்புன்னு புரிஞ்சுகிட்டு எல்லா ஸ்பார்க்கையும் மறுபடியும் கலெக்ட் பண்ணி US மிலிட்டரி கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லுது. மத்த டிரான்ஸ்பார்மர்ஸ் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா ஷாமோட கார் அவனை விட்டு வரமாட்டேங்குது. அதனால மத்த டிரான்ஸ்பார்மர்ஸ் ஷாமுக்கு பிடிச்சிருந்தா நீ பூமியில இருக்கலாம்னு சொல்லுது. சோ இப்ப அந்த கார் ஷாமோட பூமியில இருக்கு. ஷாமும் அவளோட லவ்வரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி படத்தை முடிச்சிட்டாங்க. நாம இவ்வளவு நேரம் பார்த்த மூவி டிரான்ஸ்பார்மர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.